உங்கள் மனம் உங்களுக்கு கட்டுப்பட்டதா கட்டுப்படாததா? கட்டுப்பட்டதுன்னு யார் சொல்றீங்க? கட்டுப்படாததுங்க கை தூக்குங்க. ஓகே, கட்டுப்படும்னு யார் சொல்றீங்க? உங்கள் மனசு உங்களுக்கு கட்டுப்பட்டதா? கட்டுப்படுத்திக்கலாம். சரி, ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல. மெஜாரிட்டி வந்து கட்டுப்படாததுன்னு சொல்கிறீங்க, ஒரு ரெண்டு மூணு பேர் கட்டுப்படுன்னு சொல்கிறீங்க. அது ஏன் கட்டுப்படுங்கிறதும் கட்டுப்படாதுங்க இப்போ நம்ம ஆய்வில் பார்க்கும்போது நீங்களே அது வந்து இப்போ நான் சொல்கிற ஆய்வு வந்து என்னவோ நினைக்குன்னா, உங்களுக்கு தான் நீங்கள் வந்து உங்களுடைய யதார்த்த அறிவு இருக்கு இல்லையா, லாஜிக்கல் மைண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, சும்மா சாதாரண ஒரு அறிவு. நீங்கள் வந்து சேகரித்த தகவலெல்லாம் விட்டுட்டு இது ரைட்டாக தப்பாங்கிறது சாதாரணமாக ரொம்ப புரிஞ்சிக்க முடியும். அந்த மாதிரி அனுபவத்தில் திரும்ப ஃபைனலாக இந்த கேள்வி கேட்போம், அப்போ இருக்க அந்த விடையை சொல்லுங்கள். சரியா? சரி, முதல்ல நாம் வந்து நம்ம மனசு எப்படி செயல்படுதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், பிடிச்சிக்கிட்டா சரியாக போயிடும். இப்போ நாம் வந்து இப்போ வந்து ஒரு கூம்பு வடிவம்னு வச்சுக்கிங்க, ஒரு ஐடியா தான் சொன்னேன். கோர் மெசேஜ் எங்குங்க? மனம். ஆணி வேறு எதுங்க? மீதியெல்லாம் அவுட்ரு வேலெல்லாம் நம்ம ஃபைனான்ஸு அது இது அதெல்லாம் என்ன விட்டுட்டு நம்ம எங்கே வந்துட்டோம்? எப்படி மனசு செயல்படுதுங்கிற ஒரு நுட்பமான பார்வைக்கு நம்ம வந்துட்டோம். அதை மட்டும்தான் இப்போ சிந்திக்க போகிறோம். என்னுடைய மனம் செயல்படுவது எப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிற ஒரு ஆய்வில் இப்போ இருக்கிறோம். அப்படின்னா உங்களுக்கு புரியுதா? அந்த ஆய்வை நோக்கி தான் நம்ம இப்போ நம்ம பயணிக்கிறோம். அதை எப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? என்னுடைய மனது எவ்வாறு செயல்படுது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிறதுக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த புஸ்தகம் படிங்க அந்த புஸ்தகம் படிங்கன்னு சொல்லி உங்களை நான் என்ன பண்ணல, பயம்புறுத்தவில்லை. சொல்கிறது புரியுங்களா? சாதாரணமாக வெறும் லாஜிக்கலாக புரிஞ்சிக்கிற அறிவு இருந்தால் போதும்னு சொல்கிறேன். அது எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தலாம். இது வந்து நமக்கு எல்லாமே தெரியும், நம்ம உடம்பு இப்படி தானே இருக்குது. இதுக்கெல்லாம் பேர் என்னங்க சார்? கொஞ்சம் நல்லா கவனிக்கணும், அப்போ தான் புரியுங்கிறது தான் நம்ம இந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறோம். இதுக்கு என்னங்க பேர்? இது வந்து லங்ஸு, இது ஹார்ட்டு, இது லிவரு, இது பேங்கிரியாஸு, எல்லாம் சிறுகுடல் பெருங்குடல், நம்ம என்ன சொல்லுவாங்க இன்னர் ஆர்கன்ஸ்னு சொல்லலாம், உள் உறுப்புகள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. என்ன சொல்கிறேன், நம்ம உடம்பில் நமக்கு உள்ள இப்படி தான் இருக்குது, வெளியில் கை கால்கள் இதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இன்னர் ஆர்கன்ஸோடைய ஃபங்க்ஷன் நமக்கு கட்டுப்பட்டதா கட்டுப்படாததா? நீங்கள் பார்த்து உங்கள் ஹார்ட் பீட்டையோ லங்ஸையோ லிவரையோ கிட்னியையோ எதையாவது எதாவது சொல்லி சரி பண்ண முடியுமா? நத்திங். இப்போ நான் வந்து கீழே குடுகுடுன்னு கிச்சனுக்கு ஓடுறேன், ஓடிட்டு ஒரு சுடுதண்ணி வேணும்னு வேகமாக ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வேகமாக வந்து உக்காந்துட்டேன். உக்காந்தா என் ஹார்ட் என்ன பண்ணும்? லங்ஸு அப்படிங்கும் ஹார்ட்டு டப்பு லப்பு டப்பு லப்பு டப்புன்னு அடிக்கும். அடிக்குமா அடிக்காதா? சரி, இப்போ நான் வந்து இப்படிலாம் அடிச்சிக்க கூடாதான் சரவணா, அது அவ்வளோ நல்லது இல்லையா? இப்படிலாம் அடிச்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் வந்து ஹார்ட் பிளாக் ஆகிடுமா, அடைப்பு ஏற்பட்டுருமா அப்படின்னு இதில் போட்டிருக்குது அதில் போட்டிருக்குது அப்படின்னு நான் என் ஹார்ட்டுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கிங்க. ஹார்ட்டும் இல்லை இல்லை, நீ சொல்கிறதெல்லாம் 100% வாஸ்தவமானது தான், நீ சொல்கிறது கரெக்டு தான், நானும் வந்து என்னுடைய வேகத்தை குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹார்ட் குறைத்து கொள்ளுமா? ஏன் நம்ம கட்டுப்பாட்டில் அது இல்லை? கட்டுப்பாட்டில் இல்லாதனால தான் உள்ளுறுப்புலாம் நல்லா இருக்குது. கட்டுப்பாட்டில் இல்லாதனால தான் நிஜமாக நல்லா இருக்குது. நம்ம கட்டுப்பாட்டுக்கு வந்துச்சு அன்னையோட நாம காலி, புரியுதுங்களா? அப்போது என்னுடைய அக உறுப்புகளின் இயக்கம் எதுவும் எனக்கு கட்டுப்பட்டது கிடையாது. நானாக கை கால்கள் இயக்கிறது, நானாக இப்போ தண்ணி எஞ்சி போய் குடிக்கணுங்கிறது நானாக செய்கிறதா தானாக நடக்கிறதா? நம்மளாக செய்கிறது, அது வந்து தானாலாம் நடக்கிறது கிடையாது. இப்போ எஞ்சி பாத்ரூமுக்கு போகணும், நானாக போகிறது, புரியுதுங்களா? இதில் ஒன்று வந்து இந்த இன்னர் ஆர்கன்ஸ் தானாக செயல்படுது, அதை வந்து என்ன சொல்கிறோன்னா இன்வாலண்டரி ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க, தாமாக நடைபெறக்கூடிய இயக்கம். இன்னொன்று வந்து இப்போ நானாக வேலை செய்கிறேன்னு வச்சுங்க, அது எதை யூஸ் பண்ணி செய்கிறேன்? அறிவு, மனசு அறிவும் ஒன்று தான் வச்சுங்க. அறிவை பயன்படுத்தி தான் என்னுடைய எக்ஸ்டர்னல் புற செயல்கள் எல்லாத்தையும் எதை வச்சுங்க செய்கிறேன். இப்போ நானாக செய்கிறதெல்லாமே அறிவை வச்சு தானே செய்கிறோம். இப்போ எஞ்சி இங்கே போகணும் அப்படின்னா எதை வச்சு செய்கிறீங்க? அறிவை பயன்படுத்தி தான் செய்கிறீங்க, புரியுதுங்களா? ஒன்று தானாக நடக்குது, இன்னொன்று
நாமளாக அறிவை பயன்படுத்தி செஞ்சுக்கிறோம். புரியுதுங்களா? எதுக்கு போக உடம்பு பற்றி பேசிக்கிட்டு இருக்கிற, மனசு தான்பா பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. இதை புரிஞ்சிக்கிட்டா இதே மாதிரி தான் மனசும் செயல்படுதுங்கிறது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இது. இப்போ இது உடம்பு எப்படி செயல்படுதுன்னு ரெண்டுனா உங்களுக்கு ஒன்றும் குழப்பம் இருக்காது இல்லை. இன்வாலண்ட்ரி ஃபங்க்ஷன், வாலண்ட்ரி ஃபங்க்ஷன், தானாக செயல்படக்கூடிய இயக்கம், நாமளாக செய்கிற இயக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியுது.